நியூக்குளிய ரைட்டுக்கள் நேர்கோட்டு வடிவில் பிணைக்கப்பட்டு உருவாகியுள்ள உயிரியல் மூலக்கூறுகளின் தொகுதி அமிலம் ஆகும் இவை நேர்கோட்டு பல்வதியங்கள் ஆகும் இதில் காணப்படுகின்ற மூலக்கூறுகளை பார்த்தால் காவன் ஐதரசன் ஒட்சிசன் நைதரசன் மற்றும் பொஸ்பரஸ் ஆகிய மூலகங்கள் அடங்கியுள்ளன உயிர் சடப்பொருட்களில் அடங்கியுள்ள பிரதான சேதன மூலக்கூறு வகைகளில் நியூக்குளிக் அமிலங்கள் புறப்போறுமியல் சார்பில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக காணப்படுகின்றன ஒவ்வொரு நியூக்ளியோரைட்டுகளும் மூன்று கூறுகளினால் ஆக்கப்பட்டிருக்கும் அவையை பார்த்தால் முதலாவதாக நைதரசன் உப்பு மூலம் மற்றது பெண்டோஸ் வெல்லங் கூட்டம் மற்றது பொசுப்பேற்று கூட்டம் நியூக்ளியோரைட்டின் மூன்று கூறுகள் ஒவ்வாறு இணைந்துள்ளதென்பதனை படத்தில் பாருங்கள் இப்பொழுது நியூக்ளிக் அமிலங்களின் வகைகளை பார்த்தால் நியூக்ளிக் அமிலங்களை பிரதானமாக இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் அவை முதலாவதாக டிஎன்ஏ டிஎஃப்சி ரைஃபோ நியூக்ளிக் அமிலம் இதுதான் டிஎன்ஏ டிஎன்ஏக்குரிய விரிவாக்கம் அடுத்தது ஆர்என்ஏ ரைபோ நியூக்ளிக் அமிலம் இப்பொழுது டிஎன்ஏ பற்றி பார்ப்போம் டிஎன்ஏ மூலக்கூற்றின் ஆக்க அலகு டியோக்சி ரைபோ நியூக்ளியோரைட் ஆகும் கருவில் காணப்படும் டிஎன்ஏ மூலக்கூறில் பாரம்பரிய தகவல்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளன அடுத்து ஆர்என்ஏ டிஎன்ஏயை தவிர உயிரங்கிகளில் உடலினுள் உள்ள மற்றைய நியூக்ளிக் அமிலம் ஆர்என்ஏ ஆகும் ஆர்என்ஏயின் ஆக்க அலகு ரைபோ நியூக்ளியோரைட் ஆகும் புரத தொகுப்பு செய்முறைக்கு ஆர்என்ஏ உதவுகின்றது பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்துவது டிஎன்ஏ புரத தொகுப்புக்கு உதவுதல் ஆர்என்ஏ இப்பொழுது நியூக்ளிக் அமிலங்களின் முக்கியத்துவங்களை பற்றி பார்ப்போம் பாரம்பரிய தகவல்களை சேமித்தல் நாம் என்ன செய்கின்றோமோ அதனை அப்படியே எங்களது பிள்ளைகளும் செய்வார்கள் அது போன்ற விஷயங்களை சேமிப்பது தான் நியூக்ளிக் அமிலங்களின் அமிலங்களின் வேலை புரத தொகுப்பு செயன்முறைக்கு முக்கியமானவை ஆகும் களத்தினுள் நடைபெறும் எல்லா உயிர் சேர்முறைகளையும் கட்டுப்படுத்துகின்றது அவ்வுயிர் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான தகவல்கள் டிஎன்ஏயில் காணப்படுகின்றது சில வைரசுகளில் பாரம்பரிய தகவல்கள் டிஎன்ஏயில் அல்லாமல் ஆர்என்ஏயில் களஞ்சியப்படுத்தப்படுகின்றது டிஎன்ஏ மூலக்கூற்றில் நிகழும் விகாரம் அங்கிகளின் கூர்ப்புக்கு வழிவகுக்கின்றது விகாரங்களுக்கு உள்ளாகும் வாய்ப்பு காரணமாக தோன்றும் பேதங்கள் அங்கிகளின் கூர்ப்புக்கு முக்கியமானவை ஆகும்